மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனித விலகி பெற்றுக் கொள்ள வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழன் 24 தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கடமையிலிருந்து விலகிய கிராம உத்தியோகஸ்தர்கள். மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. விதிமுறைகளை மீறி நடமாடியவர்களுக்கு ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை. தொடர்பான விரிவான செய்திகள். கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஜி என் எஸ் சுகுணனின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் ராணுவத்தினர் இணைந்து இந்த நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளனர். எனினும் 50 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் எவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சம்மாந்துறை பகுதியில் கொரோனா தொற்றின் 3 அலையின் 28 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். பூசா சிறைச்சாலையிலிருந்து அழைத்து செல்லப்பட்ட கோவிட் கைதியொருவர் தப்பியோடியுள்ளதாக சிறைச்சாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். குறித்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி காலி, களுத்துத்துறை, கண்டி, கேகாலை, நுவரேலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய காலி மாவட்டத்தில் உட்பட்ட நெலுவ பிரதேச செயலக பிரிவுக்கும் அதனை அண்மித்த பகுதிகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் களுத்துத்துறை மாவட்டத்திற்கு உட்பட்ட புலத்சிங்கள, தொடங்குட, இங்கிரிய, மத்துகம, அகலவத்த, பாலிந்தனுவர, வெலலாவிட்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் அதனை அண்மித்த பகுதிகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கண்டி மாவட்டத்திற்கு உட்பட்ட உடபலாத, ஜட்டினுவர, கங்கவட்ட கோரல, பஸ்பகே கோரல, பாதகெவாகெட்ட, கங்கைகள கோரல மற்றும் உடனுவர் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கேகாலி மாவட்டத்திற்கு உட்பட்ட வெராகபொலை, ட்ருவன்வெல்ல, ஜட்டியந்தோட்டை, கேகாலை மற்றும் கலிகமுவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் அரநாயக்க, புலத்கோஹா பெட்டிய, தெஹியோவிட்ட மற்றும் திரணியகலை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நுவரெலியா மாவட்டத்தின் நுவரெலியா மற்றும் அம்பகமுவ ஆகிய பகுதிகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை ரத்தினபுரி மாவட்டத்தின் வெளிகே போல ஒப்பநாயக்க, ககவத்த மற்றும் ஹொலன்ன ஆகிய பகுதிகளுக்கும் குருவிட்ட, கிரியல்லு, அயக்கம, எலபாத, எகலியக்கொடை, கலவானா, இம்புல்பே, பலாங்கொடை, நிவித்திகல, பெல்மடுள்ள மற்றும் ரத்தினபுரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறிய 686 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதிபலிஸ்மா அதிபருமான அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். கடந்த மனத்தியாலத்தில் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறிய 686 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றால் 28 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் மேலும் 28 பேர் கோவிட் தொற்றால் உயிரிழந்துள்ளனர் என்றும் இதற்கமைய கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இன்று முதல் தமது கடமைகளில் இருந்து விலகியிருக்க தாம் தீர்மானித்துள்ளதாக இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி வழங்குவதற்கு பின்பற்றப்படும் முறைமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் சுமித் கொடிகார தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைக்கு ஆரம்பத்தில் சரியான நடைமுறை பின்பற்றப்பட்ட போதிலும் தற்போது முன்னுரிமை வழங்க வேண்டியவர்களுக்கான பட்டியலை மீறி குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேவேளை கொரோனா தொற்று அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ள ஏனைய சுகாதார உறுப்பினர்களை புறக்கணித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க உறுப்பினர்களின் குடும்பத்தினருக்கு மாத்திரம் தடுப்பூசி வழங்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளமை தொடர்பில் தாம் அதிருப்தி அடைந்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் நேற்றைய தினம் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கமைய இன்றைய தினம் முதல் தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உணவை தாமதமாக உட்கொள்ள முடியாத வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்ற கொரோனா நோயாளர்கள் வீணாக உயிரிழக்கும் சந்தர்ப்பங்களும் ஏற்படுகின்றன என கிண்ணிய நகர்
சுதந்திர சபையின் உறுப்பினரும் சமூக ஆர்வலருமான எம் எம் மக்தி தெரிவித்துள்ளார். கென்யாவில் இருக்கும் தனது அலுவலகத்தில் வைத்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்ற நோயாளர்களில் சிலர் தாமதமாக உணவை உண்பதற்கோ அல்லது தேநீரை தயாரித்து குடிப்பதற்கோ இயலாத நோயாளர்கள் சக்தியிழந்து வீணாக உயிரிழக்கின்ற வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. எனவே இவ்வாறான நோயாளர்களை வைத்தியசாலையில் வைத்து சிகிச்சை வழங்குவதை விட முறையான சுகாதார ஆலோசனை வழிகாட்டலின் பிரகாரம் தமது வீட்டில் வைத்து பராமரிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லது வைத்தியசாலையில் உதவியாளர் ஒருவர் அனுமதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என சுகாதார திணைக்கள அதிகாரிகளிடம் வைத்தியர்களிடமும் கேட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். வைத்தியர்களுக்கான இலட்சணையை பயன்படுத்தி வாகனங்களில் சிக்கிய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள போதிலும் அத்தியாவசிய சேவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் இதை மக்கள் தவறாக பயன்படுத்துவதாக குறிப்பிடப்படுகிறது. கருவத்தோட்ட போலீசாரினாலும் விஜயராம மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வைத்தியர்களுக்கான இலட்சணையை பயன்படுத்தி வாகனங்களில் இவர்கள் பயணித்துள்ளனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி புல்ஸ்மா அதிபருமான அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடமையில் இருந்து விலகிய கிராம உத்தியோகஸ்தர்கள். மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. விதிமுறைகளை மீறி நடமாடியவர்களுக்கு ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை. இத்துடன் தமிழன் 24 தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்து தமிழன் 24 தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை மற்றும் சூரிய அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனைவி விலகி பெற்றுக் கொள்ள